ஹாய், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு செய்தி என்னென்னா, கத்தாரில் விசிட்டர்ஸ்க்கான ஒரு பாலிசி, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் விசிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்து இன்று முதல், அதாவது பிப்ரவரி 1 தேதியிலிருந்து ரூல் வந்து அவங்களுக்கு வருது. என்னென்னா, இங்கே கத்தாருக்குள்ள விசிட்டிங், அதாவது விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, அதாவது பிஸ்னஸ் விசாவாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி விசிட் விசாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஆனரேபிள் விசாவாக இருந்தாலும் சரி, இங்கே உள்ளே வருவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் விசா அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி விசிட் விசா நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து அந்த இதிலே வரும். மெட்ராஸ் டூவில் அப்ளை பண்ணிங்கன்னா, மெட்ராஸ் டூவில் அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு எம்ஓபிஹெச்க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு 9 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர்டு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. எம்ஓபிஹெச் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு 9 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஏதேனும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் மந்த் வந்து கத்தாரியால் 50. ஸோ இதோட பாலிசி கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி அண்ட் ஆக்சிடென்டல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக பார்க்கலாம் இப்போது. ஸோ விசிட் விசா அல்லது பிஸ்னஸ் விசா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே அந்த ஆப்ஷன், அதாவது பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனே வந்து அதுக்குள்ளேயே வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கனாலே எம்ஓபிஹெச்சில் இருக்கிற அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது பை பண்ணலாம், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு ஆன்அரைவல் விசாவில் வரீங்க, எந்த ஒரு விசாவும் எடுக்காமல் டைரெக்டாக பாஸ்போர்ட்டு டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் உள்ளே வரீங்க, நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஓபிஹெச் வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம டைரெக்டாக போயிட்டு அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த எம்ஓபிஹெச் லிங்கில் எப்படி போயிட்டு நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கூகுளில் போயிட்டு எம்ஓபிஹெச் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ், மேண்டேட்ரி ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த லிங்க் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் எம்ஓபிஹெச் வெப்சைட்டில் டைப் பண்ணி எம்ஓபிஹெச் உள்ளே போயிட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா, இந்த ஒரு 9 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து டீட்டெயில்ஸ் வரும். அதாவது அந்த பேஜில் ஒரு 9 இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஒரு லோகோ இருக்கும். ஸோ இந்த 9 இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ், அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை வந்து நம்ம பதிவு பண்ணி நம்ம வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே போயிட்டு மேண்டேட்ரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த 9 கம்பெனிஸோட ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் கம்மிங், அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் தான் விசா அப்ரூவல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்து கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. அதாவது எந்த விசாவாக இருந்தாலும், விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, பிஸ்னஸ் விசா அல்லது ஆனரபிள் விசாவாக இருந்தாலும், நீங்கள் ஏர்போர்ட்டில் நமக்கு கிளியரன்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கத்தாரியால் 50 அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் உங்களோட ஸ்டே எவ்வளோ நாள் நீங்கள் இங்கே தங்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, அகெயின் நீங்கள் இங்கே உள்ளே வந்துட்டு கூட நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருக்காங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன தான் கவரேஜ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஆல் இன் ஆல் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதே போல் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எமர்ஜென்சி, ஆக்சிடென்டல் எல்லாமே வந்து கவர் ஆகுது. ஸோ இதோட லிமிட் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, இந்த டிஸ்பிளேயில் வரும் அந்த லிமிட்டை பார்த்திங்கன்னா. அதே போல் ஆக்சிடென்டல், இன்கேஸ் ஒரு ரீப்ராக்டேஷன், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட அவங்க வந்து செய்யறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே வந்து இதில் வந்து ஆல் இன் ஆல் வந்து கவர் ஆகுது. அமௌண்ட் தான் நம்மளோட ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிற ஒரு டென்யூர், அதே போல் அந்த பீரியடும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் அதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1,50,000 கத்தாரியால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாலிசி கவரேஜ். அதாவது வித்தின் த பீரியட், அந்த பீரியட் வரைக்கும் அது வந்து கவர் ஆகும். உங்களுக்கு ஏதானும் இன்னும் ஒரு என்கொயரிஸ் பண்ணணும் எம்ஓபிஹெச் அப்படின்னா 16000க்கு வந்து கால் பண்ணலாம் லோக்கல்லேருந்து. ஸோ அவுட் சைட் ஆஃப் கத்தாருக்கு வந்து இன்னொரு நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதானும் இருந்தால் அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ.